முரளி கோபி அப்படிங்கிற ஒரு மலையாளத்தில் ஒரு ரைட்டர் அண்ட் ஆக்டர் அந்த மாதிரி சொல்லலாம். அவர் தான் வந்து லூசிஃபரோட ரைட்டர், அஃபிஷியல் ரைட்டர் அவர். அவர் தான் அந்த கதைலாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட இந்த படம் வந்து 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ராஜேஷ் பிள்ளை அப்படிங்கிற டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் வந்து அது அப்படியே தட்டி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 வந்து அந்த டைரக்டர் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்துட்டார். அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து பிருத்விராஜ் சுகுமாரன் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனல் டெபியூட் வந்து லூசிஃபராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது லூசிஃபர் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவருக்கு பிடிச்சி போனதுனால முரளி கோபிட்ட திரும்ப டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான் இது. ஆனால் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அதே கதை கிடையாது, அந்த டைட்டில் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சி போனதுனால ஸோ அந்த டைட்டில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து 2012 டிஸ்கஸ் பண்ண கதை கிடையாது, இது வந்து கொஞ்சம் வேறு கதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2012 இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பிருத்விராஜ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் லூசிஃபர் அப்படிங்கிற பேரை கேட்கும்போது ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்தில் வந்து ஆட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ அந்த படத்தோட காஸ்ட் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மோகன்லால் நடிக்கிறாரு, பிருத்விராஜ் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரஜித் சுகுமாரன் நடிக்கிறாரு, மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், ஸோ விவேக் ஓபராய் இவங்களாலும் நடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட் இந்த படத்துக்கு. லூசிஃபர் அதாவது இந்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுக்கப்புறம் சொர்க்கத்தில் நிறையா தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து படைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து ரொம்ப அழகான ஒரு தேவதையை படைக்கிறாரு. ஸோ அது அவங்க பேர், அந்த தேவதை பேர் வந்து லூசிஃபர். அதாவது தேவதை அப்படின்னோடனே இது பொண்ணு நினச்சிட்டாங்க, இது வந்து ஆண் தேவதை. அண்ட் அந்த தேவதை வந்து இருக்கிறதுலே வந்து தான் தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அதுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து அந்த தேவதையோட மைண்டை வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சொர்க்கத்துல ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள், நம்ம நினச்ச விஷயத்த வந்து பண்ண முடியல அப்படிங்கிற தாட்ஸ்லாம் அதுக்கு வரப்போய் கடவுள்கிட்டே போய் நேராக இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குது. தன்னோட எண்ணங்கள் வந்து மற்ற தேவதைகளை கம்பேர் பண்ணும்போது வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அதுக்கு வந்ததுனால நம்மளும் வந்து கடவுள் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அதுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற தேவதைகள்லாம் போய் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்குது. கடவுள் வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு லீடர், அவர் வந்து ஒரு கொடுங்கோல ஆட்சியாளர், அவரை வந்து நம்பாதீங்க, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து சரி கிடையாது, நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம பண்ணலாம், அதுதான் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதோட பேச்சு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே வந்து கவர்ற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் வந்து மூணில் ஒரு பங்கு தேவதைகள் வந்து அந்த லூசிஃபர் பக்கம் போயிடுது. ஸோ சொர்க்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சோன்னா வந்து பயங்கரமான சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ மிகப்பெரிய போர்லாம் வந்துடுது. ஸோ அந்த போர்லாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சொர்க்கத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கூட சேர்ந்து அந்த தேவதைகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த லூசிஃபர் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து நரகத்துக்கு போயிட்டதா ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த லூசிஃபர் அப்படிங்கிற அந்த ஏஞ்சலுக்கு தான் நாளடைவில் சாத்தான் அப்படிங்கிற பேர் வருது. அதாவது கடவுளுக்கு நேரெதிரான ஒரு சக்தி. ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸோட அவங்களுக்கும் வந்து தீய எண்ணங்களை வந்து பதிய வச்சு அவங்களை வந்து சில குற்றங்கள், நிறைய குற்றங்கள்லாம் வந்து செய்ய வைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும், தானே முடிஞ்ச வரைக்கும் வந்து மனிதர்களை வந்து நரகத்து பக்கம் வந்து இழுக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செய்யுது. ஸோ அந்த அப்போ ஆரம்பித்த அந்த குற்றங்கள் தான் வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த சாத்தான், பேய், இந்த 666 டெவில், இது எல்லாமே வந்து அந்த லூசிஃபர் அப்படிங்கிற ஏஞ்சல் தான். அதுதான் வந்து மூலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதைகள்லாம் வந்து படித்து பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து கண்டிப்பாக உள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெவில்ஸ் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அதில் வந்து அந்த சாத்தான வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு கதை அது. ஸோ அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி பொலிட்டிக்கல் த்ரில்லராக அந்த படம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுது. இந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மம்முட்டியோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. லூசிஃபர், ஒடியன் அப்படிங்கிற பேர்களை கேட்கும்போதே வந்து ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது, வந்து என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் வந்து இந்த ரெண்டு படங்களையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு ஒரு இன்ட்யூஷனாக இருக்குது. பேட்ட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன் ஒரு ரஜினியை வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் அந்த டீசரை பார்க்குறேன் நான். அவ்வளோ மாசாக இருந்துச்சு, மியூசிக்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரிப்பீட்டட் மோடில் போட்டு திரும்ப திரும்ப அந்த டீசர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி மாசாக படமும் வந்து இருந்துச்சுன்னா வந்து இன்னும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ
சின்ன சின்ன அந்த ரஜினியோட அந்த பழைய ஸ்டைல்ஸ்லாம் வந்து அப்படியே திரும்ப கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினியை பார்க்கும்போது பழைய அந்த படையப்பா, சிவாஜி அண்ட் அருணாச்சலம் இந்த மாதிரி அந்த டைமில் இருந்த ரஜினியை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அந்த படங்களில் வந்து ரஜினியோட படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. ரஜினி தான் நடிச்சிருந்தார், பட் அந்த அந்த ரஜினிக்கான மாஸ் வந்து எந்த படத்துலையுமே இல்லை. ரஜினியை வந்து வேறு மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்களா, இல்லை அது ஏன் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் போச்சுன்னு தெரில. பட் இந்த டீசர் பார்க்கும்போது வந்து ஒரு முழுமையான ஒரு ரஜினி படம் அப்படிங்கிற ஃபீல் வருது. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.